நம்ம எப்போதும் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு ஒரே போர் அடிச்சிருக்கும் நமக்கு. இப்ப டிஃபரெண்டா நம்ம முருங்கைக்கீரையில ஒரு சட்னி பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், ரெண்டு துண்டு இஞ்சி, அஞ்சு பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு நாலு, கொத்தமல்லி முருங்கைக்கீரை எவ்வளவு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு. நாம இப்ப இதெல்லாம் வந்து சட்னிக்கு வதக்குற மாதிரி வதக்க போறோம். எப்படி வதக்கலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு pan எடுத்துக்கேன். இதுல நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடாகட்டும். நாம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி துண்டு அதல போட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். அதோட நம்ம கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் சேர்த்து போட்டுறலாம். இது நல்லா வதங்கணும். நம்ம கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கடைசியா நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கணும். முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம முருங்கைக்கீரை நல்லா சுருண்டுருச்சு. ரெண்டு நிமிஷம் போதும், முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அரைச்சாச்சு. இப்ப நம்ம இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்மளோட முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.